ஹாய், ஹலோ எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையல் அறையில் சத்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளா ஸ்பெஷல் வாழை இலை மீன் பொளிச்சது எப்படி வீட்லேயே ஈஸியாக சூப்பராக டேஸ்டியாக செய்யலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? இந்த மாதிரி புதுவிதமான ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மீன் பொளிச்சது செய்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். உள்ள எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. மீன் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு சைடுமே நல்லா கோடு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் கீறி வச்சுக்கோங்க, அப்போ தான் மீன் நல்லா வேகும். அடுத்து மீன் மேலே கல்லுப்பு தடவி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்க அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். அடுத்து இந்த மீனுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் ஒரு மீனுக்குரிய குவான்டிட்டி தான் எடுத்துக்கிறேன். அடுத்து 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கறி மசால் தூள், தேவைக்கேற்ப உப்பு. அடுத்து இது கூட 1 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீனை நல்லா கல்லுப்பில் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த மீன் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறலாம். மீனில் உள்ள வெளியே எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நல்லா அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே இன்னொரு மசால் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 காம்பு கருவேப்பில்லை. இது ரெண்டையுமே எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டை நல்லா இடித்து சேர்த்திக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக சேர்த்துறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்துனிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே உள்ளே இறங்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த ஒரு இதுலேயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது அதை நல்லா வணக்கி விடணும். அப்போ தான் இஞ்சியோட ஃப்ளேவரும் பூண்டோட ஃப்ளேவரும் நல்லா அந்த ஒரு குழம்புல இறங்கும். ஸோ நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வணங்கிருச்சு. இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் காரம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகாய் ஒன்றை நல்லா இடித்து சேர்த்திக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இது கூட குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் தக்காளி வெங்காயத்தை நல்லா வணங்க விட்டுறலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவல்னு பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம மசாலில் ஊற வச்ச மீனை வந்து ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 80% குக் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து மீன் உடையாமல் இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். நமக்கு தேவையான மசாலும் ரெடி ஆயிடுச்சு, மீனும் ரெடி ஆயிடுச்சு.
அடுத்து நம்ம இதை எப்படி வாழையில கட்டி ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல பெரிய வாழையாக எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வாழையில நல்லா வச்சிடலாம். பாதி மட்டும் வச்சுருங்க, நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் பாதி மட்டும் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க மீன் எடுத்து இந்த மசால் மேலே வச்சுட்டு மீதி இருக்க மசால் எல்லாத்தையுமே மீனுக்கு மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் நம்ம மசால் வச்சால் மட்டும்தான் மசாலாவோட ஃப்ளேவர் வந்து அப்படியே மீனில் இறங்கும், நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் மசால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வாழையை மடிச்சுக்கலாம். வாழையை மடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், கரெக்டாக மடிக்கணும், இல்லைன்னா நம்ம வச்ச மசால் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வாழையை நல்லா மடிச்சுக்கலாம். அடுத்து இதை ஒரு நூல் போட்டு கட்டிக்கலாம். அடுத்து கார்னரில் இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுக்கலாம், அப்போ தான் நூல் வந்து அவுறாமல் இருக்கும். இப்போ நம்ம மீன் பொறிச்ச அந்த கடாயிலையே இந்த வாழையும் பொறிச்சுக்கலாம். ஆல்ரெடி மீன் பொறிச்சதோட எண்ணெய் இருக்கும், சப்போஸ் எண்ணெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம கட்டி வச்சுருக்க இலைய கடாயில் வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு இதை ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுறலாம். அதிகமாக குக் பண்ணால் மீன் ரொம்ப வெந்துடும். ஸோ 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணால் போதும். இப்போது ஒன் சைடு நல்லா குக் ஆயிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வாழை இலையோட கலர் மாறணும், அப்போ தான் அந்த வாழை இலையோட எசன்ஸ் எல்லாமே மீனில் இறங்கும். இப்போ 2 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். மொத்தம் 2+2 4 மினிட்ஸ் வெந்தால் போதும். அதுக்கு மேலே மீன் வெந்துச்சுன்னா மீன் ரொம்ப ஓவர் குக் ஆயிரும். இப்போ 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா மீன் வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழை இலையை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது, எனக்கு வாயில் எச்சி ஊறுது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக மீன் உடையாமல் சூப்பராக வெந்திருக்கு. அந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே மீனில் இறங்கிருந்துச்சு, வேறு லெவல் டேஸ்ட்டு. நிஜமாகவே இது கேரளாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், கேரளாவில் இருக்கவங்களுக்கு இந்த டிஷ் கண்டுபிடிச்சதுக்காக, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் மீனை எடுத்தால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த வாழை இலை மீன் புளிச்சதுக்காகவே மீன் எடுத்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் பர்சனலாக சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ மீன் எடுத்தாலுமே இதை செஞ்சு சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எங்கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே உங்கள்கிட்ட ஒரு அன்பான ரெக்யூஸ்ட், நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. மேலும் இதுபோல் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.